வட இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மண்டலம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாகை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு முதலே கனமழை முதல் மீதான மழை தொடர்ந்து பெய்து வருவதால் சுமார் 8 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிப்பதற்கான உத்தரவை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு முதல் சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக குரோம்பேட்டையில் இருந்து சென்னை பிராட்வேக்கு செல்லக்கூடிய தடையின் 21G பேருந்து எண் TN01N8735 என்ற மாநகர பேருந்தில் இடதுபுறங்களில் மழைநீர் பீச்சி அடித்து கொண்டிருக்கும் காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். இதனால் அப்பேருந்தில் பயணித்த மாணவிகள் பெண்கள் உட்பட பயணிகள் அனைவரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் வரும் நாட்களில் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அரசு பேருந்துகளில் அரசு அலுவலகங்கள் அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி மழையால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாதாம் என்னும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.